ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு விஜயமன் தமிழ் சினிமா. சுவாரஸ்யமான சினிமா தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா எங்கள் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தனிமூனாக ஹனிமூன் சென்ற காஜல் நாசமாக போச்சு. இது நடந்தது பாரிஸில். நடிகை காஜல் அகர்வாலின் பிறந்த நாளை முன்னிட்டு பாரிஸ் பாரிஸ் படத்தின் பிசைந்த சீசன் வீடியோவை இயக்குனர் ரமேஷ் அரவிந்த் வெளியிட்டுள்ளார். விஜய், அஜித், சூர்யா, கார்த்தி, தனுஷ், விஷால் என தமிழ் சினிமாவின் முன்னணி ஹீரோக்களுடன் ஜோடி சேர்ந்து நடித்தவர் காஜல் அகர்வால். தமிழ் மட்டுமன்றி தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி என பல்வேறு மொழிகளில் நடித்து வருகிறார். தமிழில் தற்போது பாரிஸ் பாரிஸ் என்னும் படத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறார். நடிகர் ரமேஷ் அரவிந்த் இந்த படத்தை இயக்குகிறார். இந்நிலையில் காஜல் அகர்வால் தனது பிறந்த நாளை நேற்று கொண்டாடுகிறார். இதையொட்டி பாரிஸ் நகரில் நடைபெற்ற படப்பிடிப்பின் போது எடுக்கப்பட்ட காட்சிகளை 2.5 நிமிட வீடியோ பதிவாக தொகுத்து இயக்குனர் ரமேஷ் அரவிந்த் வெளியிட்டுள்ளார். இது காஜல் அகர்வாலுக்கு தனது பிறந்தநாள் பரிசு என்று அவர் கூறியுள்ளார். அந்த வீடியோ காட்சியில் தான் தனிமூனாக ஹனிமூன் சென்றுள்ளேன் என காஜல் கூறுகிறார். அதே போல ஒரு காட்சியில் பள்ளியை பார்த்து அலறும் காஜல் மற்றொரு காட்சியில் செல்போனை பார்த்து நாசமா போச்சு என்கிறார். ஒரு இடத்தில் நடிகை தமனாவுடன் அரட்டை எடுத்துக் கொண்டிருக்கிறார் அவர். படப்பிடிப்பு நிறைவடைந்ததையொட்டி படக்குழுவுடன் செல்ஃபி எடுத்துக்கொள்ளும் காஜல் ஏராளமான அன்பை அனுப்புகிறேன் என கூறி ரசிகர்களுக்கு ஃப்ளையிங் கிஸ் கொடுக்கிறார். அத்துடன் அந்த வீடியோ முடிவடைகிறது. நேற்று வெளியாகியுள்ள பாரிஸ் பாரிஸ் படத்தின் பிசைந்த சீசன் காட்சிகள் யூடியூபில் ட்ரெண்டாகி வருகிறது. இந்த மாதிரி சுவாரஸ்யமான சினிமா தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா எங்கள் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.